நேபாள மக்களுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கு. இந்த மக்கள் எப்படி இவ்வளவு சிரமத்துக்கிடையில் வாழ்கிறாங்க அப்படின்னு. உலகத்தில் 10 சிகரங்கள் உயரமாக இருக்குது அப்படின்னா அதில் 9 சிகரங்கள் நேபாளத்தில் தான் இருக்குது. சீனாவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே தொடர்ச்சியாக அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க இவங்க. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்ப அழகான ஒரு பிரதேசம். அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கி எவ்வளவு துன்பப்படுறாங்க அப்படின்னா 130 மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க, 90 மேற்பட்டோரை காணலை அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மையான பேர் 2 நாளாக சாப்பிடவே இல்லை. இவ்வளவு துன்பகரமான நிகழ்வு அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? அதிகப்படியான அளவில் மழை, வெள்ளம், இந்த கிடப்பட்ட கேப்பில் நிலச்சரிவுங்கிற பேரில் அந்த மண் சரியக்கூடிய காட்சிகள், ஐயோ அப்பப்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டுருவீங்க. அம்பத்தினாலு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அளவிலான நிலச்சரிவும் மழையும் பெஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 24 மணி நேரத்தில் 330 மேற்பட்ட அளவில் மில்லி மீட்டர் அளவிற்கான மழை அளவு பதிவாயிருக்கு. டாடா போனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேர் வாயில் நுழையலை, ஆனால் இந்த பேரில் தான் அங்கே அழைக்கப்படுது. அந்த பார்டர், அதாவது சைனாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பாலம், ரெண்டு நாடுகளில் இணைக்கக்கூடிய ஒரு பாலமே அப்படியே உடஞ்சு விழுகுது. இந்த காட்சிகளை பார்க்கவே ரொம்ப கோரமாக இருக்கு. நேபாளத்தில் பிரம்மாண்டமான வீடுகள் இருக்கக்கூடிய அதே பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் களிமண்ணில் வீடு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஓடுகள் பதிக்கிறதுக்கு பதிலாக ஆஸ்பட்டாஸில் தான் குடியிருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேருந்துகள் அப்படியே ஆற்றை கறந்து போகும்போது ஆற்றுக்குள்ளே அப்படியே 2 பேருந்துகளும் விழுந்து 100 மேற்பட்டோர் பலியான நிகழ்வுகளை இதே பிரசாத் சிக்னேச்சர் காட்சிப்படுத்தியது. அதை விட பயங்கரமான ஒரு சம்பவமாக இப்போது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அங்கே வாழக்கூடிய மக்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை தான். ஹெலிகாப்டரில் போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய காட்சிகள், ஐக்கிய நாடுகள் சபை யூஎன் இருக்குல்லாங்கள்ல, அவங்க சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே நேபாளத்துக்கு ரொம்ப விரைந்து கொடுக்கணும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்க்குற காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மலையில் இது வந்து மிகப்பெரிய அளவில் மண் மேடுகள் இருக்குல்ல, அது வந்து அப்படியே வீடுகளுக்குள்ளே வந்து அப்படியே சரிஞ்சு விழுகுது. இது மாதிரியான காட்சிகளை நம்மளால் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போமா என்னன்னு தெரியல. இப்போ பெரிய அளவில் மழை பெய்யுது, அதன் காரணமாக வெள்ளம் வருது அப்படின்னா அதை நம்மளால் உணர முடியும். பட் வெள்ளம் வருவது ஒரு ஒரு பெரிய நிலச்சரிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமான்னு கேட்டால் ரொம்ப பெரிய அளவில் குவெஸ்டியமாக இருக்குது. அப்படிப்பட்ட அரிய காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரோடு அங்கங்கே விரிசல் ஏற்பட்டிருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களால் அக்சஸ் பண்ண முடியல, கார் பெரிய அளவில் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அவங்களுடைய வாகனங்கள் எல்லாமே டோட்டலாக வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய டோட்டலாக கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு இரண்டு நாட்களாக நேபாளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லலாம் துயரங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பள்ளிக்கூடங்களில் இருந்து கல்லூரிகளில் இருந்து எல்லாமே வந்து அந்த நிலச்சரிவில் வந்து சிக்கி சின்ன பின்னமாகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப பெரிய அளவிலான இழப்பு. இதை உலக நாடுகள் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து இப்போ தமிழ் சேனலில் நம்ம தான் முதல்ல இதை சொல்கிறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்குத, நீங்கள் கண்கூடாக நீங்கள் காட்சிகளாகவே பார்க்கலாம். நேபாளத்தில் 18 லட்சம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4,12,000 குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து தவிக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. ரொம்ப 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 ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் தான் இது. சைனா இவங்களுக்கு நேபாளத்துக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்குங்கிறாங்க. இந்தியா சைடில் இருந்தும் எய்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா சைட்லேருந்து எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உதவிப் பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு வெகு விரைவில் சென்று சேர்வதற்கான முயற்சிகளையும் நம்மளது அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பகமதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அங்கே ஒரு நீர்மின் நிலையம் இருக்குது. அந்த நீர்மின் நிலையமே அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ஐயோ மக்கள் அங்கே எவ்வளவு சுன்பப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக அங்கே மின்சாரம் இல்லாததுனால அங்கே இந்த ஆயுதப்படை வீரர்கள்லாம் தொடர்ச்சியாக அங்கே போய் வந்து வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு, என்டிஆர்எஃப் வீரர்கள்லாம் போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அக்சஸபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து மக்களை அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைவு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மீட்பு படை வீரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது இந்த கரண்ட் பிரச்சனை தான். பகலில் தான் மீட்பு பணிகளை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து அடிச்சுட்டு போனவங்களை 23 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து அவங்கள மீட்க முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. கொத்து கொத்தாக மனித பிழங்கள் வந்து கரை ஒதுங்கக்கூடிய காட்சிகளாக அரங்கியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. प्रहरी नेपाल प्रहरीका केही व्यक्तिहरू भनौँ केही जवानहरू चाहिँ उद्धार गर्ने प्रयास गर्दै हुनुहुन्छ तर यो उद्धार गराइले खै केही भन्न सकिन्न एउटा डोरीको भरमा कतिसम्म होला डोरी त पक्रेको छ होइन तर अब डोरी पक्रेर पनि कसरी यतापट्टि आउने त खोइ त्यो बच्चा पनि थियो त अघि देखेको உலகத்தில் நம்ம வாழக்கூடிய பிரதேசம் ரொம்ப நிம்மதியான பிரதேசம். மிடில் ஈஸ்டில் தொடர்ச்சியாக வார் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மாதிரியான ஒரு நல்ல நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கும் போது அதை நினைத்து நம்ம பெருமைப்பட வேண்டியதுதான். இயற்கை சூழல் அப்படிங்கிறது நமக்கு மட்டுமே இங்கே சாதகமாக இருக்குது. இருக்கக்கூடிய நிலத்தை வளமாக வாழ வைப்பதற்கு பாலித்தீன் குப்பைகளை வந்து போடாமல் முடிந்த அளவுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலியமாக இந்த இயற்கையை நேசித்து மலைகளை குடையாமல் ஆறுகளை வந்து வழிமறித்து அணைகள் கட்டாமல் தொடர்ச்சியாக இந்த இயற்கையை வளத்தை நமக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா மரம் நட்டு மண் வளத்தை பெருக்குவோம். இதுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான அவேர்னஸ். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.